டேண்ட்ரஃப் பிரச்சனையில இருந்து வெளியில வர செலவில்லாத ஒரு 5 டிப்ஸ் சொல்றேங்க. முதல் டிப்ஸ் பாத்தீங்கன்னா டெய்லி ஹேர் வாஷ். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சீக்ரெட் சொல்றேன், தினமும் நீங்க தலைக்கு குளிச்சாலே உங்க ஹேண்ட் டேண்ட்ரஃப் வந்து கம்மியாவதை நீங்க பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டெய்லியுமே ஹேர் வாஷ் வந்து பண்றதை முயற்சி பண்ணுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீமுங்க. ஸோ வாரத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ வந்து வேப்பிலையை வந்து நல்லா வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கனாலே காய்ச்சினீங்கனாலே அதோட எசன்ஸ் வந்துடும். அதை உங்களுடைய தலைக்கு வந்து குளிக்கும் போது அதை முதல்ல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் குளிங்க. ஏன்னா அந்த வேப்பிலையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்டி மைக்ரோபியல் வந்து ப்ராப்பர்ட்டி இருக்குது. அடுத்து வந்து ஆலுவேரா. ஸோ ஆலுவேரா பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்கள் வீட்டிலே வளர்க்க முடியும் செடியில். ஸோ அந்த ஆலுவேராவை க்ளீன் பண்ணி அந்த ஜெல்லை மட்டும் எடுத்து குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிடம் மட்டும் அந்த ஜூஸை வந்து நல்லா தலைக்கு அப்ளை பண்ணி ஊற விட்டுருங்க. ரொம்ப வேணா 10 நிமிடம் போதும், ஏன்னா நம்ம குளிச்சு. ஸோ அதை 10 நிமிடம் ஊற வச்சுட்டு நீங்கள் குளிச்சிங்கனாலே டேண்ட்ரஃப் நல்லாவே வந்து கம்மியாகுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சிகக்காய். ஸோ சீகக்காய் பொடி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நாட்டு மருந்துகளில் சீயக்காய் பொடியை வந்து தலைக்கு யூஸ் பண்ணுங்கள். அதில் பல விதமான மூலிகைகள் பவுடர்கள் எல்லாமே சேர்த்து பண்ணுவாங்க. ஸோ அது நம்ம டேண்ட்ரஃப் குறைக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேப் யூசேஜுங்க. நிறைய பேர் கேப் போடுற பழக்கம் இருந்ததுன்னா நம்மளோட வேர்வையே வந்து நிறைய ஆச்சுனாலே அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்கேல்ப் வந்து ட்ரை ஆகி இச்சிங் ஆகும். அந்த ட்ரை ஸ்கேல்பே தான் உங்களுக்கு டேண்ட்ரஃபாக வந்து மாறுது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது டேண்ட்ரஃப் இருந்ததுன்னா இந்த மெசேஜை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.